சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வாயிலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை தாமசாலியைச் சேர்ந்தவர் கருக்கா வினோத். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் இருந்து வருகிறது. கடந்த ஓராண்டு காலமாக இவர் சிறையில் இருந்துவிட்டு சமீபத்தில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் கருக்கா வினோத் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் வாயிலில் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றார். அதிர்ஷ்டவசமாக பெட்ரோல் குண்டு வெடிக்காததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றபோது போலீசார் சுற்றி வளைத்து கருக்கா வினோத்தை கைது செய்து கிண்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் தான் சிறையில் இருந்து வெளியே வர ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத காரணத்தால் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டை வீசியதாக கருக்கா வினோத் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.